புது வீட்டுல போய் அக்கம் பக்கத்துல வழக்கம் போல வம்பு கெடுத்துறாதீங்க. 3 மாசத்துக்கு ஒரு தடவை என்னால வீடு மாத்திக்கிட்டு இருக்க முடியலப்பா. வாழ்க்கையில் நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இது ரிக்வஸ்ட்னா ரிக்வஸ்ட், அட்வைஸ்னா அட்வைஸ், வாணிங்னா வாணி. இந்த பாருப்பா, இந்த வீட்டுக்காரன் என் கேரக்டரே சரியா புரிஞ்சுக்கல, அதனால வீட காலி பண்ண சொல்லிட்டான். புது வீட்டுல நீ ஒரு புது அப்பாவை பார்க்க போற. நீ ஒரு இடத்துல ஆணு ஏடி, அந்த இடத்த விட்டு நான் நகர்றேன்னு பாரு. வந்து நேருப்பா, முன்னாள் நிறைய இடம் இருக்குப்பா. வேணாம்ப்பா, நான் டிரைவர் பக்கத்துல உட்காருவேன், அவர் ஏதாவது கேள்வி கேட்பேன், அது உனக்கு பிடிக்காது, அனாவசியமா உனக்கு எனக்கு சண்டை வரும். நான் வாழ்க்கையில கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நகர டிரைவர், என்ன சார் உன் பேர் என்னப்பா? கர்ணன் சார். கர்ணன், கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு சார். குழந்தை குட்டிங்க இருக்கா? இருக்கு சார். அவங்க நல்லபடியா வச்சிருக்கியா? நல்லபடியா வச்சிருக்கேன். டிரைவர் வண்டி எடுப்பா. ரொம்ப இருக்குப்பா, வண்டி எடு. ஐயோ அப்பா, நம்ம வீடு இங்க இருக்குப்பா. இதுல நிறைய வீடு இருக்கு. வந்த உடனே அலையாதீங்கப்பா, வந்துருங்கப்பா. இந்த ரூம் உங்களுக்கு மட்டும்தான், நான் உள்ளே வரமாட்டேன். இங்க ஒரு கட்டில் ஒன்னு போட்டு கொடுத்துறேன், மேல ஒரு ஃபேன் போட்டு கொடுத்துறேன், அங்க சின்னது ஒரு சோபா செட், தினப்பத்திரிக்கை, வாரப்பத்திரிக்கை, மாசப்பத்திரிக்கை எல்லாம் ரூமுக்கே வந்துடும். அந்த மூலையில ஒரு டிவி செட்டு நீங்க மட்டும் பாக்குறதுக்கு. ஒரு ஒரு வேலைக்கு சாப்பாடு, வடை பாயசத்தோட வெள்ளி தட்டுல உங்க ரூமுக்கே கொண்டு வந்து கொடுத்துற சொல்றப்பா. கொட்டாய் விட்டாச்சா? ரொம்ப சந்தோஷம். அப்பா, உங்களை கேக்குறது ஒண்ணே ஒண்ணுதான், இந்த ரூமுக்குள்ளேயே இருங்க, வெளியில போய் அரட்டை அடிச்சு வம்ப விலைக்கு வாங்காதீங்கப்பா. இந்த பாருப்பா, இந்த வீட்டுல வித்தியாசமான அப்பாவை பார்க்க போறேன். அப்பா அது போதும், ஆபீஸ்ல எனக்கு ஆடிட்டிங் இருக்கு, டெம்போல சாமான்லாம் வந்துடும், கல்பனாவுக்கு உதவியா இருந்து எல்லாத்தையும் இறக்கி வச்சிருங்களா? என்னப்பா அது, எனக்கு சொல்லணுமாப்பா. நான் குளிக்க போலாமா? ஆண்டவா, இந்த நாட்டிலே பெண்கள் சமுதாயம் அவமானப்படுத்தப்படுகிறது. நாட்டின் பல்வேறு மூலைகளில், பல்வேறு வீடுகளில் பல லட்சம் பெண்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். இந்த நாட்டிலே பல வீடுகளில் ஆண்கள் பெண்களை அடிமைகளாக நடத்துகிறார்கள். பெண்கள் சமுதாயம் நசுக்கப்படுகிறது, மிதிக்கப்படுகிறது, கொடுமைப்படுத்தப்படுகிறது. சுதா, ஆபீஸ் போனோம், டைம் ஆச்சு, டிஃபன் ரெடியா? ஏங்க சாயந்தரம் மீட்டிங்க என்ன தயார் பண்ணிட்டு இருக்கேன்ல, பொங்கி போடவும் எடுத்து கொட்டவும் தான் பெண்ணா? இப்ப நாட்டுல பல மூலையில பல பெரிய பெரிய பதவிகள்ல பெண்கள் பல சாதனைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்க மனைவிய கட்டி போட நினைக்காதீங்க. அவளை ஏன்பா தொந்தரவு பண்ற? நீ வா, நான் டிஃபன் தர. பெண்களின் அடிமைத்தனம் ஒழிய வேண்டும், அதற்காகத்தான் நான் பெண்மணி பத்திரிகையில் நிருபராக சேர்ந்தேன். வாசல் இந்த பக்கம் இருக்கு, அங்கெங்க போறீங்க? அதுலமா, நான் இந்த வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரமாச்சு, கொல்லப்புறம் எப்படி இருக்கும்னே பார்த்தது இல்ல, அதுக்கு சேர்த்துதான் நம்ம வாடகை கொடுக்கறோம், அதனால நான் கொல்ல வழியா கிளம்பி வாசல் வழியா போயிடுவேன். ஏதோ செய்யுங்க மாமா, சீக்கிரமா வந்துருங்க.
போய் சொல்லாத, நீ தானே எடுத்த. புழுகாத நைனா, நீ தானே எடுத்த. நீ தானே எடுத்த. நீ தான் எடுத்த. நீ தான் எடுத்த. நீ தான் எடுத்த. நீ தான்டா எடுத்த. நீ தான் எடுத்த. நீ தான்டா எடுத்த. இல்ல நைனா. நீ தான்டா எடுத்த. இல்ல நைனா, நீ தான். ஓட்டிப்ப. எங்க உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன தகராறு? எதை காணணும் ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க? நைனா, பொண்ணை பார்த்தா பெரிய மனுஷனா தெரியுது. நீ என் நியாயத்தை சொல்லியா? நாங்க ரெண்டு பேரும் சாராய கடைக்கு போறப்போ இதே இடத்துல கம்பர் தெரி இருந்துச்சுங்க. தண்ணி அடிச்சிட்டு திரும்பி வர்றோம், காணுங்க ஐயா. கம்பர் தெரு போர்டு காணுமா? போர்டு இல்லைங்க ஐயா, தெருவையே காணும். சாராய கடைக்கு போறப்போ இந்த கைதேதா உத்து உத்து பார்த்தா. நான் போதையில இருந்தப்போ எனக்கு தெரியாம இங்கே எடுத்து அமைக்க வச்சுட்டாங்க ஐயா. இல்ல நைனா, சார் இல்ல சார், சார் இல்ல சார். நீ தானே சத்தியமா எடுத்த? நீ தானே எடுத்த? ஐய, இதுக்கு தான் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்களா? எங்கிட்ட கட்டக்கூடாது அந்த கம்பர் தெருவ யாரும் திருடிடக்கூடாதேன்னு பயந்து நான் தான் பத்திரமா என் வீட்டுல கொண்டு போய் போட்டுக்கொள்ள வச்சிருக்கேன். எம்மாலே சந்தேகப்பட்டிய. மன்னிச்சுக்கையா, மன்னிச்சுக்கையா. நீ ஹரிச்சந்திரையா? ஹரிச்சந்திரன். நான் தான் சந்திரமதி. லோகிதாசன் வீட்டுக்கு போலாம் வாங்க. ஏங்க, இது நான் பொம்பளைங்க நடக்கிற இடம், இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வரீங்களே, அசிங்கமா இல்ல உங்களுக்கு? என்ன அசிங்கம்? அதான் இவ்வளவு பெரிய அன்றா போட்டுக்கிறேன் தெரியல. தோல்ல லுங்கி மாட்டிருக்கீங்களே, அதை எடுத்து இடுப்புல கட்டிக்கணுங்க. அத எப்படி அன்றாயர் மறைஞ்சு போயிடுமே? அப்ப எதுக்கு லுங்கிய தோல்ல மாட்டிட்டு சுத்துறீங்க? எவனோ என்ன பார்த்து லுங்கி இல்லாத பையன் சொல்லிட கூடாது. ஆமா, அது நம்ம கொள்கை, அத நீ டச் பண்ணிக்காத. நாட்டுல அவன் கொள்கையே இல்லாம கட்சி ஆரம்பிக்கிறான். நீங்க நிறைய கொள்கை வச்சிருக்கீங்க. அப்ப நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிட்டா? தெரு வந்துச்சு. லெப்ட் வலிக்கு அந்த ரைட்ல வலி செடியா நடப்பா. வணக்கண்ணே. பாக்குறவங்க நான் குடிச்சிருக்கதான் நினைச்சுக்க போறாங்கப்பா. இத வீட்டுப்பா, இதான் இதாங்க வீட்டு. சாமான்லாம் வந்து இறங்கியாச்சு. கல்பனா தனியா அந்த கூலி ஆளுங்களோட மாரடிச்சு எல்லாத்தையும் இறக்கி வச்சாச்சு. ரெண்டு சின்ன குழந்தைங்களை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் செட்டப் பண்ணியாச்சு. குழந்தைங்களுக்கு காலையில டிஃபன் கொடுத்து மத்தியான சாப்பாடு முடிச்சு ராத்திரிக்கு சாப்பாடும் தயாராகிட்டு இருக்கு. ரெண்டு இட்லி ரெண்டு வடை வாங்கிட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? டிஃபன் என்ன டெல்லிக்கு போய் வாங்கிட்டு வந்தீங்களா? அப்பா, காலையில கல்பனா டிஃபன் வாங்கறதுக்கு பேக் கொடுத்து விட்டால நேரா ஹோட்டலுக்கு தான் போனீங்களா? இல்ல இந்த காலனிக்குள்ள யார் வீட்டையாவது வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா? தண்ணி குடிங்கள. அப்பா, இந்த வீட்டுக்கு வந்த உடனே உங்க வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களே, இனிமேல் என்னால பொறுத்துக்க முடியாது. நாளையிலிருந்து உங்களுக்கு 10 ரூபாய் பேட்டா கொடுத்துடுறேன். காலையில 6 மணிக்கு டிஃபன் ரெடி ஆயிடும், சாப்பிடுங்க. மத்தியான சாப்பாட்டை கேரியர்ல எடுத்துங்க. ஒரு நாளைக்கு திருப்பரங்குன்றத்துக்கு போங்க, ஒரு நாளைக்கு திருமலை நாயக்கர் மஹாலுக்கு போங்க, ஒரு நாளைக்கு தல்லாகுளம் போங்க,
ஒரு நாளைக்கு தெப்ப குளம் போங்க. கல்யாண பொடிசு தங்க வேணும் மாதிரியா? எஸ், நைட்டு படுத்துக்க வீட்டுக்கு வந்தா போதும். அப்பா, இந்த புது வீட்லயும் பிரச்சனையை உண்டு பண்ணிடாதீங்கப்பா, பிளீஸ். நாங்க மாடியில குடியிருக்கோம். வணக்கம். இவர் என் பையன். ஹலோ. இன்னைக்கு யாராவது இங்க இருந்து பெண்மணி பத்திரிகை ஆஃபீஸ் போனாங்களா? நீங்க சொல்றது ஒண்ணும் புரியலையே. நீங்க போனீங்களா? இல்லையே. அப்ப யார் போயிருப்பாங்க? அந்த பத்திரிகை ஆஃபீஸ் எங்க இருக்கு? தல்லாவளத்துல. ஏதாவது பிரச்சனையா? உட்காருங்க. சொத்தன வாழ்வில் மகிழ்ந்த சுப்பிரமணிய சுவாமி. அப்பா, இன்னைக்கு எந்த ஏரியாவில் சுத்தினீங்க? தல்லாக்குளம். எதிர்பார்த்தேன். வாங்க. எங்க? வாங்க. போங்க. வணக்கம் சார். இன்னைக்கு மத்தியானம் பெண்மணி பத்திரிகை ஆபீஸுக்கு நீங்க போயிருந்தீங்களா? போயிருந்தேன். அங்க என் மருமக கிட்ட நீங்க ஏதோ பேசிருக்கீங்க. நீங்க என்ன பேசுறீங்கன்னு நான் கேட்க வரல. அத நீங்களா பேசுறீங்களா, இல்ல என் பொண்டாட்டி வந்து உங்ககிட்ட குத்தம் சொன்னாலா? உண்மையை சொல்லிருக்கியா? இது எங்க மான பிரச்சனையா இருந்தா நான் விட்டுருவேன். அடுத்த வேளை சாப்பாட்டு பிரச்சனை, எங்க வயிற்று பிரச்சனையா? எப்ப நீங்க வயிற்று பிரச்சனைன்னு சொல்லிட்டீங்களோ அப்ப நானும் உண்மையை சொல்லித்தான் ஆகணும். அதனால எனக்கே வயிற்று பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இன்னைக்கு உங்க மருமக கிட்ட நான் பேசினது உண்மைதான். ஆனா உங்க பொண்டாட்டி சொல்லி பேசல. உங்க பொண்டாட்டி கருப்பா சிகப்பா, ஒல்லியா குண்டா, குட்டையா நட்டையா, எதுவுமே எனக்கு தெரியாது. நான் உங்க மருமக கிட்ட சொன்னதெல்லாம் என்னுடைய சொந்த கருத்துக்கள். இந்த சமுதாயத்துல சொந்த கருத்துக்களை சொல்றது கூட உரிமை இல்லையா? நான் என்ன வீட்டுக்குள்ளயா சொன்னேன்? தல்லா குளத்துல தானே போய் சொன்னேன். இந்த பாருப்பா, இது உனக்கு தெரிஞ்சது முக்கியம் இல்ல, உன் பொண்டாட்டிக்கு முக்கியமா தெரியணும். உடனடியா சொல்லிருப்பா. மறந்துடாதப்பா. சார், நீங்க தெய்வம் சார். மறுபடியும் சொல்லுங்க. தெய்வம் சார். ஊருக்கே தெரிஞ்சிருக்கு சார். நான் உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன். என்ன மட்டும் தானே தொந்தரவு பண்ணீங்க? இந்த வீட்டுல வேற யாரையும் நீங்க தொந்தரவு பண்ணலையே. சார், நான் வரேன். வேற ஏதாவது பிரச்சனை சொல்லி அனுப்புங்க. பெண்மணி பத்திரிகை உள்ள நுழைஞ்ச தண்ணி இருக்குமான்னு கேக்குறதுக்கு. நீங்க மாமியார் மருமகளை குடும்பப்படுத்துற கதையை பத்தி பத்திரம் எழுதுறீங்களே, இந்த மருமக மாமியார குடும்பப்படுத்துறத ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் வரா சொன்னேன். பொய், அவ்வளவும் பொய். நேத்து மாடியில போய் ஏதோ ஒட்டு கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு பெண்மணி பத்திரிகை ஆபீஸ் அட்ரஸ் விசாரிச்சுக்கிட்டு வேணும்னே தல்லாகுளம் பக்கம் போயிருக்கீங்க. அங்கேயும் போய் உங்க வேலையை ஆரம்பிச்சிட்டீங்க. இது என் மேல் துண்டு தானே? நம்பரையா நம்பரையா நம்பரா? நம்ம உன் புருஷன் சீக்கிரம் நம்பிடா. நீங்க 1000 தடவை தாண்டினாலும் நான் உங்களையும் நம்ப மாட்டேன், உங்க மேல் துண்டையும் நம்ப மாட்டேன். நீ எனக்கு மரியாதை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, என் மேல் துண்டுக்கு மரியாதை கொடுக்க மாட்டல. அம்மா, ஒரு பூட்டு சாவி எடுத்துக்கோமா. எடுத்துக்கோமா. நான் என் ரூமுக்குள்ள போயிடுறப்பா. நீ கதவை வெளிப்பக்கம் பூட்டு போட்டுக்க. இனிமே என்னால ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லு, எனக்கு கட்ட கோவம் வரும். நான் என் மேல் துண்டை கீழே போட்டு சத்தியம் பண்றேன், நீ என்ன நம்ப மாட்டேங்க. இந்த கொடுமைய உங்க அம்மா உயிரோட இருந்து பாத்திருந்தா நீ கதவை வெளிப்பக்கம் போட்டு போட்டுக்கப்பா. அப்பா, நீ கதவை நல்லா வெளியில பூட்டிட்டு சாவிய தொலைச்சிடு. குட் மார்னிங், தேங்க்யூ. நோ மேன் சான், குட் நைட். உங்களை எல்லாம் நாட்டுல இப்படி அவத்து விட்டாங்க, கேக்குறதுக்கு ஆள் இல்ல. அதற்கட்டும் கம்பரத்தர் எங்கய்யா? கம்பரத்தர் எங்கய்யா? ஏன் அழுவுறீங்க?
சம்பந்தர் எங்கய்யா? சத்தியமா நாங்க எடுக்கலைங்கய்யா, ஆனா எடுத்த ஆள் எங்களுக்கு தெரியும். நாளைக்கே கம்பர் தெரிவை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிடுறோங்க ஐயா. அடிச்சிடாதீங்க. உங்களை எல்லாம் உள்ள வச்சு முட்டிக்கு முட்டி தட்டினாதான் சரிப்பட்டு வரும். கதவுல ஜன்னல் கம்பியை உள்ள வச்சு ஏமாத்துறானா? கால் வேணா மரியாதை. யார் நீங்க? மௌன, இவங்கிட்ட என்ன பேச்சு? உள்ள போலாவா? இவ்வளவு பெரிய ஹால் ஒரு சோபா இல்லையா, இங்க இருக்குதா? டாய் ஒண்ணா. யார் சார் நீங்க? கூப்பிடு அந்த கழவனை. திருடினது அவன், மாட்டிக்கிறது நாங்களா? போலீஸ் எங்களை விசாரிக்குது, அமைக்கி வச்சுக்கிட்டு ஏமாத்த பாக்குறானா? போலீஸா? நில்லுங்க, இவங்கள வந்து விசாரிங்க. கம்பத்தர் திருட மாட்டிக்கிட்டா, கம்பத்தர் திருட மாட்டிக்கிட்டா. ஐயா, அன்னைக்கு நீ என்ன சொன்ன எங்கிட்ட? நீ என்னையா சொன்ன? கம்பர் தெருவ நான் தான் பத்திரமா எடுத்து வீட்டுல வச்சிருக்கேன்னு நீ எங்கிட்ட சொன்னியா சொல்லலையா? சொன்னான். சாட்சி. இப்ப நாங்க அப்புறவரா மாறிக்கிட்டோம், உன்னை காட்டி கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டோம். இல்லைன்னா போலீஸ் எங்களை பிடிச்சி ஜெயில வச்சிருவாய்யா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாய்யா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாய்யா. கையோட அந்த கம்பர் தெருவ எடுத்துக்கிட்டு வாய்யா. கையெழுத்து போட்டு கொடுத்துருவோம். கொடுத்துருவோம். What the hell is going on here? Ask them to get out. It's 12 o'clock midnight. பொல்லாத 12 o'clock. நான் பார்க்காத 12 o'clock. மௌனே, சிங்கிள் பீஸ்ல பேசி ஏமாத்த பாக்குறா. உடாத அப்ப நான் அப்படி மடிக்கிற பையன் நீ அப்படியே அமைக்கும். சரி, ஆல்ரைட். போலீஸ் அவுட். ஸ்டேஷன் பெல் லட்டிச்சாச்சு. உடாத போ. கம்பர் தெரு எங்க? கம்பர் தெரு எங்கய்யா? கம்பர் தெரு எங்க? கம்பர் தெரு எங்கய்யா? கம்பர் தெரு எங்கய்யா? கம்பர் தெரு எங்கய்யா? கம்பர் தெரு எங்க? கம்பர் தெரு எங்க? கம்பர் தெரு எங்க? கம்பர் ஐயோ 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 ஐயோ. அம்மா கல்பனா, அங்க இருக்கிற பொண்ண பார்த்தா நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல கூடி இருக்கிற பொண்ணு மாதிரி தெரியல. ஆமா, இப்ப கண்ணு கலங்கி இருக்கிற மாதிரி தெரியறதே அம்மா. ஆமா, என்ன கேள? மாமா, உங்களுக்கு 104 டிகிரி ஜுரம், டாக்டர் பாக்கிறதுக்காக வந்திருக்கோம். யார் அழுதா என்ன, சிரிச்சா உங்களுக்கு என்ன? ஏன் மாமா இப்படி பம்பு கலையறீங்க? ஒரே வீட்டுல குடியிருக்கோமேங்கிற பாசம்தான். போய் விசாரிய. நான் கூட பேசினது கூட இல்ல. தினம் காத்தால பால் வாங்க வருவா, பால் பூத்துல பாத்திருக்கேன். நான் போய் விசாரிக்க மாட்டேன்ப்பா. தினமும் பால் பூத்துக்கு வருவாளா? மாமா, சும்மா தொணத்தனும் நடத்தாதீங்க, ஜுரம் ஏறப்போகுது. சார், உள்ள போங்க சார். ஐயோ, கால் வேற நன்றாளம்மா. மாமா உட்காருங்க, உட்காருங்கண்ணா. சார், உள்ள போங்க சார். என் பாடி இங்க வேலை செய்யறியா? நீயும் ஒரு நோயாளியோ நினைச்ச உங்க உடம்ப முதல்ல டாக்டர்கிட்ட காட்டுப்பா. உள்ள போங்க சார். என்ன சார் உங்க உடம்புக்கு என்ன? பக்கத்துல ஒரு டாக்டர் ரூம் இருக்கே, அது யாரு? அவங்க என் வைஃப், அவங்களும் டாக்டர் தான். உங்க உடம்புக்கு என்ன? ரெண்டு பேரும் ஒரே இடத்துல பிராக்டிஸ் பண்றீங்களா? சார், நான் ஆம்பளைங்களுக்கு டாக்டர், அவங்க பொம்பளைங்களுக்கு டாக்டர், பிரசவ கேஸ் எல்லாம் பாக்குறவங்க. உங்க உடம்புக்கு என்ன சார்? பிரசவ கேஸ் எல்லாம் பாக்குறாங்கன்னா வெளியில கர்ப்பிணி பொண்ணுங்க யாரும் இருக்கிறதா தெரியலையே சார். ஒரு பொண்ணு கர்ப்பமானா 30 நாள்ல இருந்து 300 நாள் வரைக்கும் 3000 பிரச்சனைகள் இருக்கும். அதுக்காக இங்க வர பொண்ணுங்க எல்லாம் வயித்த தள்ளிட்டு வந்து உட்காந்துங்கிறீங்களா சார்? உங்க உடம்புக்கு என்ன சார்?
நீ ரெண்டு குழந்தை பெற்றிருக்க. சாதாரணமா பிரசவ வலியும் போது பெண்கள் அழுவாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன். 40-50 நாள்ல அழுவாங்களா? அங்க ஒரு பொண்ணு அழுதாளே. யோ ஏங்கறியா? ரேடியோவுல 5-6-8 விளம்பரத்துல மாத்தி மாத்தி கேள்வி கேட்பாங்களே, அத மாதிரி கேக்குறியா? போயா. டாக்டர்னா என்ன மாதிரி நோயாளிங்க கிட்ட பொறுமையா பதவிசா பதில் சொல்லணும். உங்களுக்கு MBBS ல இதெல்லாம் சொல்லி தரலையா? என்னமா அதுக்குள்ள எழுந்திரிச்சிட்டீங்க? உடம்பு சரியில்லையா? நேற்றுக்கு தம்மா உடம்பு சரியில்லை, இன்னைக்கு மனசு சரியில்லை, பால் பூத்துக்கு போன போல இருக்கு. என்ன விளையாடுறீங்களா? நேத்துக்கு உங்களுக்கு 104 degrees ஜுரம் அடிச்சது, இன்னைக்கு பால் பூத்துக்கு போகலன்னா 108 degrees ஜுரம் ஆயிடுமா? என்னாச்சு உங்களுக்கு? பால் பூத்துக்கு போனோம். கண்ணா குட்டி, அப்பா கோவமா இருக்கறா? உங்களாலதான் அம்மாவுக்கு நல்லா திட்டு வேண்டியது. பால் வாங்க போனீங்களா, மாடு வாங்க போனீங்களா? அம்மா, அந்த மாட்டுக்கு மஞ்சக்க மாலையா? சி, அந்த பால் வண்டி ஓட்டிட்டு வரானே அவனுக்கு மஞ்சக்க மாலையா? வண்டியே வரல. நீ கவலைப்படாதம்மா, நான் பால் காடை தொலைக்காம பத்திரமா கொண்டு வந்துட்டேன். ரொம்ப திட்டிட்டானோ? ஹோட்டல்ல இருந்து காஃபி வேணும் வந்தியா? ஏமா அழற, ரொம்ப திட்டிட்டானா? அவனை பிச்சு போடுறான் பாரு, பிச்சு. உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் உன் மாமியாரை எட்டி உதைப்பான், அவன் தங்க தாம்பா. என்னப்பா பாட்டு கட்டல ரொம்ப அமக்கலமா இருக்காப்ல? இன்னைக்கு மனசு சந்தோஷமா இருக்குப்பா, கோயிலுக்கு போயிட்டு வரலான் இருக்கேன்ப்பா. சரக்கு பத்துலயே போதை ஏறவே இல்லையாடா, தொட்டு வச்சிருக்கியா? இல்ல அண்ணா. போடா சார். சார், என் பொண்டாட்டிக்கு புத்து நோய் சார், சாக கிடக்கிறா சார். ஒரு 20 ரூபா கொடு சார். 20 ரூபால புத்துநோய்க்கு மருத்துவம் பார்த்துருவே? நீ கவலைய மறந்துடுவேன் சார். குடிக்கிறதுக்கு காசு கேட்கறல்ல, நான் கொடுக்க முடியாது. பயத்தை பசிக்கிறதுன்னு சொல்லுங்க, சாப்பாடு வாங்கித்தரேன். என்னை யாரும் ஏமாத்த முடியாது. ஒண்ணு, வீட்டுக்கு போனா பழைய கஞ்சி தான், கிழவன் துட்டுல ஹோட்டலுக்கு போய் ஒரு பொடி புடிச்சிருவோமா? சார் நைனா, சார் சார் நைனான் இல்ல ஓடாத சார். சார், சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு சார். சாப்பாடு வாங்கி கொடுங்க சார். சாப்பாடு தானே வேணும், அப்படி கேளுங்க, என் கூட வாங்க சார். என்ன வேணா? மௌன, சூப்பு சாப்பிட்டுருக்கியா? இல்ல நைனா. அப்ப சொல்லு. 2 ஆட்டுக்கால் சூப்பு. எனக்கு 2 ஆட்டுக்கால் சூப்பு. முட்டை இருக்குதா? இருக்குது. எவ்வளவு இருக்குது? உங்களுக்கு வேணா வேணா? ஒரு 12 முட்டை வேணும். மானு உனக்கு? எனக்கு முட்டைலாம் பிடிக்காதுப்பா. வா, 6 போறும். இந்தாங்க சார் பில்லு. எவ்வளவு? 82 ரூபா. ஐயோ, வணக்கம். வணக்கம். நான் கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவன், 60 ரூபா தான் பணம் எடுத்துட்டு வந்தேன், எதிர்பாராத விதமா 82 ரூபா ஆயிடுச்சு. நீங்க ஒரு 10 நிமிஷம் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா வீட்டுக்கு ஓடி போய் மிச்சம் 22 ரூபா பணத்தை எடுத்துட்டு வந்துருவேன். என்ன மாதிரி எத்தனை கலவானையை பாத்திருப்பேன்?
களவாணி எல்லாம் சொல்லாதீங்க சார், நாலு பேர் பாக்குறாங்க. தெரியா, உழைச்சி தின்னக்கூடாது, உடம்ப தடிமாடு மாதிரி வளர்த்து வச்சிருக்க, 82 ரூபாய்க்கு தனியா தின்னு இருக்க. சார், 82 ரூபாய் நான் எதுவுமே சாப்பிடல சார், ஒரு சிங்கிள் டீ கூட சாப்பிடல சார். மரியாதையா உள்ள போற, சரக்கு மாஸ்டர் என்ன சரக்கு ரெடியா இருக்குன்னு கேக்குற, டேபிள்ல விசாரிக்கிற. நான் சர்வர் வேலை பண்ணணுமா? இந்த மாதிரி 3D திங்கறத விட எந்த தொழில் செஞ்சாலும் கேவலம் இல்ல. உள்ள போட. சார், சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, முட்டை பிரியாணி, கொத்து பரோட்டா, முட்டை பரோட்டா, சிலோன் பரோட்டா, சிங்கப்பூர் பரோட்டா, கோழி, மீன், காடை, கௌதாரி, நண்டு, பெருச்சாளி எல்லாம் இருக்கு. உங்களுக்கு என்ன சார் வேணும்? ஆமா, நீங்க எப்படி இங்க வந்து சேர்ந்தீங்க? உங்க தொந்தரவு தாங்க முடியாம உங்க பையனே இங்க கொண்டாந்து சேர்த்துட்டானா? என் பையனை பத்தி சொன்னா நாக்கு அழுகி போயிடும். இனிமே வாழ்க்கையில அவனுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த முதியோர் இல்லத்தை பத்தி விசாரிச்சுக்கிட்டு நானே ஒரு ஆட்டோ ரிக்ஷாவை பிடிச்சுக்கிட்டு வந்தேன். 4 அடியாட்களை வச்சு என் பையனை அடிச்சு தூக்கி ஆட்டோல போட்டு இங்க வந்து சேர்ந்தேன். அவனுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுதுயா, அவனுக்கு நான் நிம்மதியே கொடுக்கல. நேத்து ராத்திரி பொண்டாட்டி குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா தூங்கிருப்பான் பிளாக் ஆட். அப்பா, அப்பா, என்னடா எங்க வந்த? நீங்க இல்லாம வீடு வெறிச்சோன்னு இருக்கு, யாரும் தூங்கல, யாரும் சாப்பிடல. வீட்டுக்கு வந்திருக்குப்பா, பூட்ட தருக்க சொல்லுங்கப்பா. இறங்கடா, இறங்கடா. யாரும் சாப்பிடலையா, யாரும் தூங்கலையா? முதல்ல அப்படிதான் இருக்கும், போக போக பழகி போயிடும். வீட்டுக்கு போ. நீங்க வாங்கப்பா. வீட்டுக்கு போடா. வந்துருங்கப்பா. பொண்டாட்டி குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா இருக்கறேன், கேட்க மாட்டேங்கிறான், கல்ல விட்டு அடிச்சிட்டேன், இனிமே இந்த பக்கம் வரமாட்டான். அப்பா, வீட்டுக்கு வந்துருங்கப்பா. அவனை இந்த பாருங்க சார், இந்த பாருங்க. பெத்தவங்களுக்கு குடிக்க பச்சத்தண்ணி கூட குடுக்காத பிள்ளைங்க இருக்கிற இந்த காலத்துல 24 மணி நேரம் கூட உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாம ஒடியாந்து இருக்கானே, அந்த பிள்ளையினுடைய பாசத்துக்கு நீங்க மரியாதை கொடுத்தே ஆகணும். நீங்க அவங்க கூட தான் இருக்கணும். போங்க சார். யார் இந்த நேரத்துல? எனக்கு என்ன ஞான திருஷ்டியா தெரியும், கதவை திறந்து பாரு. எங்க ரேடியோக்காரர், எங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை, அத நீங்க தான் தீர்த்து வைக்கணும். நம்ம ஊர்ல 4:30 மணிக்குத்தான் கோழி கூவுன்னு நான் சொன்னேன். அச்சி நைனா, கரெக்டா 5 மணிக்கு தான் கொக்கரக்கோ. நம்ம ஊர் கோழி எல்லாம் சோம்பேறி கோழி. அப்படின்னு இவன் சொல்றான். இதுதான் சாமி பிரச்சனை. நாங்க காலையில 5 மணி வரைக்கும் இதே இடத்துல உக்காந்துகிட்டு இருக்கோம். காலையில கோழி எத்தனை மணிக்கு கூவுதுன்னு நீங்க தான் தீர்ப்பு சொல்லணும். 5 மணிக்கு தான் ஐனா? 4:30 மணிக்குடா. 5 மணிக்கு தான் ஐனா? 4:30 மணிக்குடா. 5 மணிக்கு தான் ஐனா? 4:30 மணிக்குடா. 5 மணிக்கு ஐனா? 5 மணிக்கு. சார், நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க. எங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, படிக்க வேண்டிய வயசுல படிக்காம அவங்களுக்கு பிடிச்ச நடிகர் நடிகைகளுக்கு லெட்டர் எழுதுறது, அவங்களுடைய போட்டோக்களை கேக்குறது, வீட்டு அட்ரஸ் கொடுக்காம ஸ்கூல் அட்ரஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட லெட்டர்ஸ் எங்க ஸ்கூலுக்கு வந்திருக்கு. ஆனா பாருங்க, பெரிய கிளாஸ் பசங்களுக்கு வந்திருந்தா கூட பரவாயில்ல, 4ஆம் கிளாஸ் படிக்கிற உங்க பொண்ணுக்கு நேத்துக்கு இந்த மாதிரி ஒரு லெட்டர் வந்திருக்கு சார். நீங்க கொஞ்சம் அவளை விசாரிங்க. யாருகிட்ட இந்த லெட்டர் வந்து? உனக்கு சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். சொல்லு. சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். குழந்தைய, எனக்கு தண்டா ஒரு அட்ரஸ் தேவைப்பட்டது. நான் தண்டா குழந்தையோட ஸ்கூல் அட்ரஸ் கொடுத்தேன். என்னடா முறைக்கிற, என்ன அடிக்க போறியா? அடுறா. கடைசியில இப்படி குழந்தைங்களையும் கெடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களே. குழந்தைங்க ஸ்கூல் அட்ரஸ் எல்லாம் ஏன்பா கொடுத்தீங்க? 9 வயசு குழந்தைக்கு அட்ரஸ் கொடுத்ததுக்காக நீ வருத்தப்படுற?
ஆனா 59 வயசு கணவன்னா அட்ரஸ் இல்லாம அலைஞ்சிருக்கேன். அதுக்கு நீ வருத்தப்படல. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சு 40 வருஷம் ஆகுது. ஆனா எனக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கல. இந்த பாருப்பா கடைசியா சொல்லிடுறேன். இந்த வீட்டுல நான் இருக்கிறது உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நீ வீட்டை விட்டு வெளியில போயிடுப்பா. நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே. உட்காருங்க. பேரை சொன்னா தெரிஞ்சுக்க கூடிய அளவுக்கு அவ்வளவு பெரிய மனுஷன் இல்ல. இருந்தாலும் நீங்க அப்படியா? எவ்வளவு பெரிய பத்திரிகையினுடைய எவ்வளவு பெரிய எடிட்டர்? அவ்வளவு தூரம் நேத்துக்கு புத்திமதி சொல்லிருக்கீங்க. மாமியாருக்கு மரியாதை கொடுக்க வேண்டாம். அட்லீஸ்ட் மாமியாரையும் புருஷனையும் வீட்டை விட்டு வெளியில துரத்தாம இருந்திருக்கலாம் இல்லையா? நான் சுதாவ சொன்னேன். இது என் வீடு, நான் வாடகை கொடுக்கறேன், நான் அட்வான்ஸ் கொடுத்திருக்கேன். இப்படி எல்லாம் ஒரு பொம்பளை பேசினா கையாலாகாத அம்பளை கூட கோவம் வரும் இல்லையா? வலது கையில அம்மா, இடது கையில பொட்டி, வீட்டை விட்டே வெளியில போயிட்டான். ஒரு 11 மணிக்கு உங்க ஆபீஸுக்கு போன் பண்ணா சரியா இருக்குமா? எதுக்கு? உங்களுக்கு இந்த வெக்கம் அலோசு உடு சுரண்ட எல்லாம் இருக்கே, நீங்க சுதா விட்டுருவீங்களா? ஒரு முடிவு எடுப்பீங்களே. அந்த முடிவு என்ன தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஒரு 11 மணிக்கு போன் விட்டுமா? நானு ஐயோ பண்ணமா என்ன போகுது? எப்ப பார்த்தாலும் பின்னாடி உட்காந்துருக்கீங்க. அது என்ன ஆள் இருந்தா உனக்கு எனக்கு அனாவசியமா பிரச்சனை வருதுப்பா. அதனாலதான் இங்க உட்காந்துருக்கேன். ஆமா, நீ எங்க போறப்பா? இந்த பெட்டியை ரூமுக்குள்ள வைக்க போறேன். வச்சிருப்பா. வேண்டாப்பா, நானே வச்சிருப்பா. வச்சிருப்பா. வேண்டாப்பா, நானே வச்சிருப்பா. நான் இருக்கேன். வேண்டாப்பா, நான் விடுறேன். வேண்டாப்பா, வச்சிருப்பா. பயங்கர குடிகாரனா இருக்கா, அவரை நான் திருத்தணும். அதுக்காகத்தான் அந்த பொண்ணை நான் இங்க பதுக்கி வச்சிருக்கேன். போலீஸ் கேஸ் ஆயிட போகுதுப்பா. அது போலீஸ் கேஸ் எல்லாம் வராதுப்பா. எவ்வளவு நாளா இருக்கா? ரொம்ப நாளா? ரொம்ப நாளாவா? சாப்பாடு ஏமா அங்கே நிக்கிற, கொஞ்சம் எழுப்புக்கு வாய. என்ன மன்னிச்சிருங்க, உங்களுக்கு தெரியாம நான் தான் அந்த பொண்ணுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்பா, கடைசியில என் பொண்டாட்டியும் உங்க கட்சிக்கு எழுத்துட்டீங்களா? இனிமே எனக்கு வேற வழி இல்ல, நானும் கட்சி மாறிட வேண்டியதான். என்னையும் உங்க கட்சியில சேர்த்துருங்கப்பா. அது நம்ம ரெண்டு பேரும் ஒரே கட்சியில இருந்தா அனாவசியமான பிரச்சனைகள்லாம் வரும்ப்பா. அதனால நமக்குள்ள ஒரு தொகுதி உடன்பாடு வச்சுப்போமா. எங்கப்பா சுத்திட்டு வரீங்க? இந்தாங்க ஸ்வீட்டு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பாடி விட்டு மருமக திரும்பிட்டா. கண்ணா, நீ என் கட்சிக்கு வந்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கு அப்புறம் என்னுடைய வாரிசு யாரு அப்படின்னு சொல்லாமலேயே நான் போயிடுவேணும்னு பயந்துகிட்டு இருந்தேன். இப்ப சொல்றேன்டா, நீ தான் என்னுடைய உண்மையான வாரிசு. என் சொத்துக்களை எல்லாம் நான் உன் பேர்ல தான் எழுதி வைக்க போறேன். சொத்த? உங்களுக்கு ஏதுப்பா சொத்து? இனிமேதான் சம்பாதிக்க போறேன். ஓஹோ, உயில உன் பேர்லயே ரிஜிஸ்டர் பண்ணிடுறேன். நிறைய சாட்சியங்களை வச்சு ரிஜிஸ்டர் பண்ணிப்போம். நாளைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. எனக்கு பிறகு என்னுடைய சொத்துக்களையும் நீ தான் பாதுகாக்கணும், என்னுடைய கொள்கைகளையும் நீ தான் பாதுகாக்கணும். அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா. அந்த மீனாட்சி கேஸ் என்னாச்சு? இன்னும் எத்தனை நாளைக்கு அந்த பொண்ணை இங்கேயே வச்சிருக்க போறீங்க? அண்ணா, அது பாட்டில் கேஸ். முள்ள முள்ளாரதான் எடுக்கணும். இன்னைக்கு 2 பாட்டில் கொடுத்து அமிச்சிருக்கிறேன் மீனாட்சி புருஷன் கிட்ட. அந்த வீட்டுல இன்னைக்கு கண்டிப்பா ஒரு பூகம்பம் அடிக்கும்.